உண்மையில பாத்தீங்கன்னா இந்த நித்திய தர்மம் நிகழ்ச்சியில இந்த ஒரே ஒரு செயல் தான் நான் செய்யறேன். எத்தனை மணி நேரம் பாடுபட்டாலும் அந்த ஒரு ஒரு நபருக்கும் தனித்தனியா புரிய வச்சிருவேன். அத் நடக்கிற அத்தனைக்கும் நீங்க தான் பொறுப்புன்னு. அந்த பொறுப்பு அப்படிங்கிறது கிளிக் ஆக ஆரம்பிச்ச உடனேயே மெதுமெதுவா அவங்க தளர ஆரம்பிச்சாங்க. மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுவது, குறை சாட்டுவது, அது குறைய ஆரம்பிச்சு தன்னை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவரைக்கும் அட்டன் பண்ண அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸும் வெளியில போயும் இங்க கொடுத்த அதே திருப்படி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய சர்வே பண்ண அனுப்பி இவங்களை ஃபாலோ பண்ண சொல்லி கேட்டேன். ஆனா இதுவரைக்கும் வந்தவர்கள் அத்தனை பேருமே போய் வாழறாங்க, அந்த தீர்வோடு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவர்கள் பொறுப்பு என்கின்ற தெளிவு அவர்களுக்குள் உண்டாவது. உங்களுக்குள்ளேயும் சரி, எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தீர்வு வேணும்னு நினைச்சிங்கன்னா சரியான டைரக்ஷன்ல பாருங்க. சரியான டைரக்ஷன் என்ன? எதுவா இருந்தாலும் அதற்கு நானே பொறுப்பு. சரியான டைரக்ஷன்ல பார்க்க முடியலன்னா எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் தீர்வு வராது. பெங்களூருக்கு இந்த பக்கம் போகணும், நீங்க இந்த பக்கமா எவ்வளோ நாள் பிரயாணம் பண்ணாலும் பெங்களூர் வருமா? வராது. அதே மாதிரிதான் நாம் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற பாதையில நீங்க எவ்வளோ நாள் போனீங்கன்னாலும் என்ன, தீர்வு வராது. நான் பொறுப்பு அப்படிங்கிற தெளிவோடு வாழ்க்கையில இயங்க துவங்கினீங்கன்னா மட்டும்தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு வரும். எதற்காக இருந்தாலும் தீர்வு எட்டப்படுவது நாம் பொறுப்பு அப்படிங்கிறது வந்தா மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம் பொறுப்புன்னு நினைச்சிங்கன்னா மட்டும்தான், அதை உணர்ந்தா மட்டும்தான், அந்த எண்ணத்திலிருந்து செயல்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் நீங்க உங்களை சக்திமானாக உணர்வீர்கள், பவர்ஃபுல்லா உணர்வீங்க. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கான பவர் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம். பொறுப்பு, ஏன் பொறுப்பெடுக்க வேண்டும், பொறுப்பெடுத்தல் என்றால் என்ன, பொறுப்பில்லாவிட்டால் என்ன நிகழும், பொறுப்பு இருந்தால் என்ன நிகழும், உண்மையில் சரியான பொறுப்பெடுப்பு நாம் பொறுப்பெடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே, அது எல்லாருக்குமே ஒரு கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஆனால் எந்த காரணத்திற்காக பொறுப்பெடுக்க வேண்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீச்சல் குளத்தில் குதிக்காம இருந்தால் மட்டும் போதாது, சரியான காரணத்திற்காக குதிக்காம இருக்கணும். இப்போ அந்த பைத்தியம் என்ன பண்ணாரு, நீச்சல் தெரியாதுன்னு தான் குதிக்காம விட்டாரு. இப்போ இதே காரணத்தோடு அவர் வெளியில் போய் ஒருவேளை நீச்சல் கற்றுக்கிட்டாருனா இன்னொரு தரம் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி காலியான குளத்தை காட்டி குதின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், குதிச்சிருவார்ல. அதனால் சரியான முடிவெடுப்பது மட்டும் அல்ல, சரியான காரணத்திற்காகவும் முடிவெடுக்க வேண்டும். பொறுப்பெடுக்கிறது மட்டும் இல்லை, சரியான காரணத்திற்காக பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம்.